எனது அண்ணன் பாசத்துக்கும் அன்புக்குரிய சீனி அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் கிராமத்தில் சார்பிலும் கலைஞர் சார்பிலும் மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி. வணக்கம், 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 வணக்கம். மேலும் இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்த பெருமைக்குரிய நாடக அமைப்பாளர், அன்பு தம்பி, நமது கோட்டை மேடையும் ரங்கதேவா சிறுப்பிரியர் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மாத்திரமல்ல, எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்தவர்கள் கொண்டு சிறப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன விஷயம்? மேடை, அருமையான மேடை. ஆமா ஆமா ஆமா. கலையரங்க, கலையரங்கம். இன்னொரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்பா? இங்கிட்டு ரோட்டு மேல இருக்கு. ஆமா, சுத்தி வீடு, சுத்தி வீடு. பின்னாடி ஒரு வாசல் கண்டிப்பா இருக்கணும். என்ன காரணம்? நாங்களும் மனசால் தானே, எங்களுக்கு இந்த ஒண்ணுக்கு ரெண்டுக்குள்ள வரும்ல. அப்படி வந்துச்சுன்னா நாங்க வந்து அப்படி போயிருவோம். இங்கிட்டு மேலே வந்துட்டு போக முடியாது பவுடர் போட்டுட்டு. சில ஊர்களை சுத்தி அடைச்சு சென்னை கூட இருக்காங்க. குப்புன்னு ஆட்டுப்பட்டி அடைச்ச மாதிரி அடைச்சு என்ன செய்ய முடியும்? நாங்க கூட ஆம்பளையாளுக்கு தப்பிச்சுக்கிறோம். ஆமா, இப்படி ஏறி குடிச்சா கட்டி ஏறி குடிச்சு சில ஏறி கூட போயிடும். தலையில் கட்டிட்டு அப்படியே ரோட்ல இந்த பொண்ணு பிடிச்சது பாவம். என்ன செய்ய? அன்னைக்கு எல்லாம் பட்டருக்கு பாருந்த பிள்ளை சாலினி பிள்ளை. நம்ம சாலினியாப்பா? ஐயா, ரத்த கண்ணீர் விட்டா. ஐயோ, என்னாச்சு? சுத்தி அடைச்சுட்டா உள்ள ஒண்ணுமே வழியில போறதுக்கு. சரி, இப்படியே அந்த பிள்ளை முடிக்கிறது திருத்து திருத்தும்னு. நீ எப்பவுமே டான்ஸ் கார பிள்ளைய மட்டும் மேக்கப் போட்டு பாவாடை கட்டுறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு இருந்துட்டா வந்து அப்புறம் பாவாடை கட்டுறான். ஆமா ஆமா. ஏன்னா அப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா வந்து ஆடலாம், ஆட முடியும். அது போகாம வந்து அப்படியே வந்து வெளியில வந்து மங்குந்த போச்சு பாவாடை பொட்டி மருந்து நனைஞ்சு பிடிச்சி வர போச்சு. அன்னைக்கு அந்த பிள்ளை அப்படியே மருந்து பாக்குது, அங்கிட்டு பாக்குது. என்னக்கா? மாமா. என்ன? ஒண்ணுக்கு ஒரு மாமா. போ, என்னமோ இத்தனை நாள் என்னை பேர் எடுத்தா நீ ஒண்ணுக்கு போன மாதிரி நானே பள்ளிக்கூடத்து வாத்தியாரா? அது சரி. போ. ஏமாமா, இடம் இருந்தால் போக மாட்டேன். எங்கிட்டு மாமா போவேன். எனக்கு அப்படியே மனசு கொதிச்சிருச்சு. நம்ம கூட வந்த பிள்ளைங்க, நம்ம தான் அது நல்லதுன்றது பார்க்கணும். ஆமாம், சரி வாத்தா. ஒன்று இப்படியே தெரியும் பார்த்தேன். சென்னல் இருந்தால் கூட உங்களை கையில் பிடிச்சி கூட அங்கே ஊற்றிடுங்க. சென்னலும் இல்லை, சென்னலும் இல்லை. நல்ல நேரம். சோடா ரெண்டு கிரேடு பாட்டு உள்ள வந்து இறங்கிருச்சு. ரெண்டு கிரேடாப்பா? நல்ல ஐட்டா. சரி, பார்த்து டக்குன்னு ஒரு பாட்டில் எடுத்து அது ஓப்பன் பண்ணி பண்ணி சோடா செவத்தில் இப்படி அடிச்சு விட்டேன். இழுத்துக்கிடுச்சு. ஆ, இருந்தேன். ஈட்டு ஈட்டு அந்த பிள்ளைகிட்ட எம்டி பாட்டில் கொடுத்து இந்த காய் இதில் இருந்து ஒரு ஓரமாக வாங்கி காலையில் அவங்க யாருக்கு தெரியாமல் கொண்டு ஊற்றிடுவோம். கண்டிப்பாக அந்த பிள்ளையும் சிந்தாமல் செதறாமல் இருந்து வாட வெளியே வந்துடப்படாதேன்னு இந்த மூடியை வச்சுக்கிட்டு அமுக்கு அமுக்கு செல்ல. சரி, அது போய் லாக் ஆயிடுச்சு. ஐயோ, அன்னைக்குன்னு அதே மாதிரி யோகத்தை 24 பாட்டல்ல கரெக்டா பரிசு விழுந்த மாதிரி அந்த பாட்டில் ஓபன் பண்ணி விட்டேன். ஒரு சொட்டு கீழே விட்டுட்டு வந்து பாடிருக்கேன் பாட்டு. அன்னைக்கு தாயில 50 பாட்டு பாடிருக்கேன். 50 பாட்டு பாடிருக்கேன் சொல்றேன். மனே, சோடா பிடிச்சு விட்டுருச்சா? அதே மாதிரி சோடா ஒண்ணு வேணும்டாங்க. அப்பத்தான் பாக்குறேன் அந்த பொட்டோட்டுல பாட்டுலத்தான் எடுத்திருக்காங்க. சரி சித்தப்பா, இதே சோடா வேணும்னா இன்னும் அரை மணி நேரம் ஆகும். அந்த பிள்ளை ஒரு 4 டீ 2 தண்ணியாவது குடிக்கணும், அப்பத்தான் ரெடி ஆகும்னே. சரி, என்னண்ணா? ஒண்ணுமே சித்தப்பாண்ணே, இது பரவாயில்ல. அந்த பிள்ளை வீட்டுல மீன் குழம்பு சாப்பிட்டுருக்கு. மீன் குழம்பு? ஊர்ல நாட்டுக்கோழி குழம்பு வச்சு ஊத்திருக்காங்க. சரி, ரெண்டு உள்ள போனே கடமுடாயிருச்சு. கலக்கிடுச்சா பிள்ளைக்கு? மாமா, அண்ணா, என்னடினே பகுத்த கலக்குதுன்னா கைலி மேல வெடி வரைக்கும் உன்னோட இனிஷி அடி. எனக்கு இந்த பாட்டில் அடைக்கவும் முடியாது அடி. என்னடா செய்வேன் அப்படியே பார்த்தல்ல, டக்குனு மூளைக்கு வேலை கொடுத்தேன். என்னப்பா? ராஜபாட்டுக்கு பெரிய மாலை வாழை இலையில அப்படி சுத்தி கட்டி தொங்குச்சு. அது சரி,
டக்குனு மாலையை மட்டும் விட்டுட்டு விட்டுட்டு இலைய சைஸ் அப்படி உருவனே உருவி இந்தாட்டா இதுல இருந்து ஓரமா மூடி வச்சிருந்த போட்டு சந்தனம் கட்டணம் எங்க அப்படின்னா அப்பதான் பெரிய ஒரு ஒருத்தர் சொன்னார் தம்பி சந்தனம் உள்ள இலையில தான் இருக்கு எடுத்துக்கிறங்க தம்பின்னு சொல்ல சரி அந்த இலை அங்கிட்டு இருக்கு அதை விட்டுட்டு இந்த இலையை இழுத்துட்டான் சரி இழுத்து எடுத்து கரைச்சு அடிச்சிருக்கேன் அந்த இலை கலையரங்கமே வீசு நானும் எவனும் செருப்புல கிழப்புல வீழ்ச்சி தாங்கிறான் ஒவ்வொரு செருப்பா பரட்டி பரட்டி பார்த்தேன் சரி செருப்பு இருந்தாவில் இவன் தான் சிறப்பா ஏற்றிருக்கேன் மேல போறா சரி கொஞ்சம் கூட மிச்ச வைக்கல வெளிய லைட் வெளிச்சத்துல வந்து நிக்கிறேன் நாராயணா நாராயணா என்னால கண் கொண்டு பார்க்க முடியல மேலூரா கருவேப்பிள்ளை கொண்ட தமிழ் தக்காளி தோலா கடவுளும் மறுப்பார் நான் கூட இந்த ஊர்ல சந்தனத்தை தாளிச்சுதான் குடுப்பாங்க ஏதோ சம்பிரதாயம் போல அப்படின்னு பார்த்தா சரி லைட் வெக்கைக்கு அதுக்கு பேருக்கு ஆரம்பிச்சது இல்ல அப்படியே பாட் பாட்டா டொபு டொபுன்னு கலந்து விடுது அதுக்கப்புறம் தான் அவனுக்கே வாட ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் அவனை கொண்டு கம்மாயத்துல எருவு மாட்டை கலந்து கழுவி கழுவி அவனை கொண்டு வந்து பெட்டில சேர்த்து குளுக்கோ சேரிச்சு மூணு நாளா மூணு நாள் கழிச்சு நாடகத்துக்கு திரும்ப வந்தேன் அப்ப கூப்பிட்டு கண்டுச்சு அவனை தண்ணி போட்டு வராத இனிமேல் தண்ணி போட்டு வந்தனாலதான் இந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சு ஆமா அண்ணா அப்பதான் அண்ணே நான் குடிக்கிறத விட்டுட்டேன்னே என்னக்கு இந்த சம்பவம் நடந்துச்சோன்னா அன்னை குடிக்க மாட்டேன்னு அது நல்லா உட்காந்துருக்கேன் பவுடர் போடுறதுக்கு எடுத்து இப்படி பாஞ்ச தடவி மூஞ்சிட்டு கொண்டு வரேன் ஐயா ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் நமது அருமை ஒத்தக்கடை ட்ரிபிள் கே தமிழன் சேனல் உரிமையாளர் கண்ணன் அன்னார் அவர்களுக்கும் மற்றும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை சந்திக்க வரை பெரியார்